திஸ் இஸ் ரியூ கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாட்டன் ரிபன் வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சாட்டன் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். இந்த சைஸில் நம்ம எடுத்துக்கணும். இதை விட சின்ன சைஸ் ஒன்று உண்டு, அது நமக்கு வந்து தேவையில்லை. இந்த சைஸில் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் எடுத்திருக்கேன். ஒரு பின் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஹோல் வந்து நமக்கு பெருசாக வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய சைஸ் பின்னாக எடுத்துக்கணும். அப்புறம் மேட்ச் பாக்ஸ். இப்போ நம்ம இந்த ரோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாட்டன் ரிப்பனில் ஒரு 15-20 சென்டிமீட்டருக்கு வந்து நான் சிஸ்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு எட்ஜஸில் இப்படி க்ராஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து நமக்கு ஷார்ப்பாக வேணும், அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் பின் எடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி பின் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ நான் இந்த இதை ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் ஒரே லெவலாக நான் எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை கொஞ்சம் உள்ளே கொடுத்துட்டு ஒரு கார்னரில் நம்ம ஷார்ப்பாக வச்சுருந்தோம்ல அந்த இதை எடுத்து இந்த ஹோலில் வந்து விட போகிறோம். இந்த சைடு எடுத்துக்க போறேன். இப்படி எடுத்து வச்சது அப்புறம் இப்போ நம்ம பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். கீழே உள்ள இந்த இந்த பின்னை வந்து நான் சுத்த போறேன். சுத்தும் போது நமக்கு பெடல்ஸ் கிடைக்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு ரோஸோட பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் இந்த கீழே உள்ள இதை வந்து இப்போ ஊசி வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தோன்னா வராது. ஸோ நம்ம நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி இழுக்க போகிறேன். இழுக்கும்போது நமக்கு அந்த பின் வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான், நமக்கு ரோஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்படி இழுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரோஸ் வந்து கிரிப் கிடைக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த சைடில் உள்ள கார்னர்ஸ்லாம் நான் வெட்டி எடுத்துட போகிறேன். எக்ஸஸ்லாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது அவுந்து வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு மேட்ச் பாக்ஸ் வச்சு இதை வந்து இலக்கி விட போகிறேன். இப்போ நமக்கு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிருச்சு. இது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா ட்ரெஸ்லலாம் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் பேண்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார்